ஸ்ரீ ஹல்கோடைய ஃபிஃப்த் எபிசோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸ்ரீ ஹல்க் அப்படிங்கிற நேம் தனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி டைட்டானியா அதை ட்ரேட் மார்க் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே இந்த பேரை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஜெனிஃபர் வால்டர் மேலே கேஸும் போட்டிருப்பாங்க. இது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ ஹல்க் அப்படிங்கிற நேம்ல எக்கச்சக்க பியூட்டி ப்ராடக்ட்ஸை டைட்டானியை கிரியேட் பண்ணி அதை மார்க்கெட்டில் செல் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸை பற்றின ஆட்ஸ் எல்லா டிவிலையும் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கு. அதை பார்க்க பார்க்க இந்த பக்கம் ஜெனிஃபருக்கு இன்னும் பெரிய தலைவலியாக போகுது. இவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட கசினான செட் வேக வேகமா ஓடி வந்தது மட்டும் இல்லாம சில ஷீ ஹெல்த் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்திருக்காரு. அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா இந்த ஷீ ஹெல்த் ப்ராடக்ட் எல்லாமே தன்னோட கசனுக்கு சொந்தமானது தான். சோ அவங்க தான் இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க போல. சோ இதுல நம்ம அவங்களோட சைனை போட்டு வித்தோம் அப்படின்னா எக்கச்சக்க காசு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அதை வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் இந்த பிளானை கேட்ட உடனே இந்த பக்கம் ஜெனிஃபர் வால்டருக்கு சம கோவம் வந்துருது. அட பாவி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ப்ராடக்ட்ஸ் எதுவுமே எனக்கு சொந்தமானது கிடையாது. டைட்டானியா அப்படிங்கிற ஒரு தீ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பேரை நான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என் மேலேயே கேஸ் போட்டிருக்கா. தயவு செய்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் தான் செட்டுக்கு எல்லா விஷயமும் புரியுது. பட் அவர் போறப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா இந்த ட்ரேட்மார்க் பிரச்சனை அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. யார் இதை முதல்ல பதிவு பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த நேம் சொந்தமாகும். இதுக்கு மேல நீ என்ன பண்றியோ அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ண அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு தான் இவர் இங்க இருந்து போறாரு. ஜெனிஃபருக்கு இது கிளியரா புரியுது. சரி, இதுக்கு மேல நம்மளே இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்ல, டைரக்டா டைட்டானியா கிட்டே போய் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. தன்னோட ஃப்ரெண்டான நிக்கி கூப்பிட்டுக்கிட்டு டைரக்டா டைட்டானியாவை பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. டைட்டானியா இப்ப தன்னோட ப்ராடக்ட்ஸுக்காக ஒரு எக்ஸ்போ நடத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ அந்த இடத்துல போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவாங்க. அங்க எக்கச்சக்க கூட்டம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம டைட்டானியோட ப்ராடக்ட் செம ஹிட் ஆனதுனால அதை வாங்கறதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. நிறைய பேர் அங்க வந்திருக்காங்க, கியூல நின்னுக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க அது எதுவுமே மதிக்காம டைரக்டா டைட்டானியாவை பார்த்தது மட்டும் இல்லாம என்னுடைய பேரை நீ யூஸ் பண்ணி இத்தனை ப்ராடக்ட்ஸ் நீ செல் பண்ணிக்கிட்டு இருக்க, அது பத்தாததுக்கு என் மேலேயே கேஸ போட்டு நீ அனுப்பிச்சிருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் கொஞ்சம் கோபமா கேட்க, டைட்டானியா எதுவுமே அலட்டிக்காம இதுக்கு மேல அந்த பேரை எதுக்காக நீ வச்சுக்கிட்டு இருக்க, நீ அதை விட்டுரு, இதுக்கு மேல அந்த பேர் எனக்கு தான் சொந்தம், நான் தான் ட்ரேட் மார்க் பண்ணிருக்கேன், தயவு செய்து இந்த கூட்டத்துல வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, இங்க இருந்து கிளம்பு, என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்தறிஞ்சு பேச இவங்களால இந்த இடத்துல எதுவும் பேச முடியல. அது இல்லாம அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் சில பேர் உள்ள புகுந்தது மட்டும் இல்லாம டைட்டானியா கூட நான் போட்டோ எடுக்கணும், எனக்கு ஹெல்ப் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனிஃபர் கிட்டே ஹெல்ப் கேட்க இவங்களுக்கு அது கொஞ்சம் கடுப்பா போயிடுது. சரி, இதுக்கு மேல இங்க இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிக்கி கூப்பிட்டு தன்னோட ஆபீஸ்க்கு வந்துடுறாங்க. ஆபீஸ்க்கு வந்து அவங்களோட கோபம் இன்னும் அடங்கல. ஷீ ஹெல்க் அப்படிங்கிற நேம் முதலே இவங்களுக்கு பிடிக்காம தான் இருந்திருக்கு, ஆனா இப்ப அந்த பேரை இன்னொருத்தி எடுத்துக்கிட்டா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவங்களுக்கு அதுல கொஞ்சம் கோபமும் வந்திருக்கு. இது அந்த பக்கம் இருக்க நிக்கி கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. சோ கொஞ்ச நேரம் இந்த சைடு ஜெனிஃபரை தனியா விட்டுட்டு இவங்க வெளியில வந்து உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கம் புகழேசி வராரு. ஆக்சுவலா அவர் அயன்மேன் சீரீஸ்ல வந்திருக்கக்கூடிய புது ஸ்னீக்கர்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாரு. அதுக்காக தான் இவங்க கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. இவங்களும் அது ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு கைமாறா சூப்பர் ஹீரோக்கு காஸ்டியூம் தைக்கிற ஒரு ஆளை பத்தின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சாகணும், அப்படி யாராவது உனக்கு தெரிஞ்சிருந்தா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்ல, என்கிட்ட ட்ரிப் புரோக்கர் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட இருக்கக்கூடிய எக்கச்சக்க பொருட்களை நான் வாங்கியிருக்கேன், சில கலெக்டபிள் ஐட்டத்தையும் நான் அவங்கிட்ட இருந்து தான் வாங்கியிருக்கேன், மேபி அவனுக்கு இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ காஸ்டியூம் தைக்கிற யாரையாவது ஒருத்தனை தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேருமே உடனடியாக இங்க இருந்து புறப்பட்டு டைரக்டா நாளை பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. ஏன்னா நிக்கிக்கு ஜெனிஃபர் போற காஸ்டியூம் சுத்தமா பிடிச்சிருக்காது, அவங்களுக்கு ஃபேஷன் சென்ஸே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான கரெக்டான காஸ்டியூமை செய்யணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இவங்க இந்த வேலையை பார்த்துருப்பாங்க. கட் பண்ண அந்த பக்கம் புகழேசியும் நிக்கியும் அந்த ட்ரிப் ப்ரோக்கரை பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு காஃபி ஷாப் மாதிரி தான் இருக்கு. உள்ள தாங்க பண்ற வேலை வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கிறத மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி காஃபி ஷாப்பை வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுதான் இவங்க ரெண்டு பேருமே உள்ள போய் பாக்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு நபர் கிட்ட இந்த மாதிரி ட்ரிப் ப்ரோக்கர் யார் அப்படின்னு தெரியுமா, அவன் அனுப்பிச்சுதான் நாங்க இங்க வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அங்க இருக்க அந்த ஆள் ரொம்ப சாதாரணமா பிஹேவ் பண்றான், இது சாதாரண ஒரு காஃபி ஷாப் தான் அப்படிங்கிற மாதிரி முதல்ல நடிச்சாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே வெளியில வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போக இவங்களும் உள்ள போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ் அவன் அடுக்கி வச்சிருக்கான். தோரோட ஹேமர், கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்ட், இந்த மாதிரி எக்கச்சக்க பொருட்கள் அங்க அடுக்கி வச்சிருக்கான். அதை ஓபன் பண்ணி பார்த்த உடனே நமக்கே தெரியுது அது எல்லாமே டூப்ளிகேட் அப்படின்ட்டு, ஏன்னா அவெஞ்சர்ஸ் அப்படிங்கிறதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எக்கச்சக்கமா இருக்கு. நிக்கியும் அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இந்த பக்கம் இருக்க புகழேசி அங்க இருக்கக்கூடிய தோரோட ஹேமரையும் கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டையும் எடுத்து சின்ன பையன் மாதிரி விளையாடிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, நாங்க இங்க வந்ததுக்கான விஷயமே வேற, இந்த மாதிரி சூப்பர் ஹீரோக்கு காஸ்டியூம் தைக்கிற யாரையாவது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள்கிட்ட கேட்க, அவர் உங்களை மாதிரி ஆட்களை சாதாரணமா பார்க்க மாட்டாரு, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு பொருட்களை இங்க வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, வேற வழி இல்லாம நிக்கியும் அங்க இருக்க டி ஷர்ட்டையும் கேப்பையும் காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. சோ இவங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த டெய்லர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நிக்கியும் புகழேச்சியும் அந்த இடத்துக்கு வராங்க. அந்த டெய்லரோட ரூமுக்கு வெளியிலேயே ஒரு கேமரா இருக்கு, ஒரு மைக்கும் இருக்கு. சோ அந்த மைக்கை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோக்கு காஸ்டியூம் தைக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, நீங்க யாருடைய ரெஃபரன்ஸ்ல இங்க வந்தீங்க, அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லாம யாருமே இங்க வர முடியாது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவங்களுக்கு என்ன சொல்றது அப்படின்னு தெரியல, டக்குன்னு டைட்டானியா தான் எங்களை அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்ய சொல்ல, உள்ள இருக்க ஆளுக்கு அது பொய் அப்படின்னு தெரியுது போல, ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிடுறாரு. பட் இவங்க உடனே என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து ஒரு அவெஞ்சர்,
அதுவும் டாப் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ஒரு அவெஞ்சர். அவளுக்கு நீங்க காஸ்டியூம் தச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அது உங்களோட கம்பெனிக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே உங்களோட ஃப்ரெண்டுக்கு நான் காஸ்டியூம் தச்சு தரேன், உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இன்னொரு 15 நிமிஷத்துல என்னோட அசிஸ்டன்ட் மூலியமா நான் பிக்ஸ் பண்ணி சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நிக்கிக்கும் சரி புகழேசிங்கும் சரி செம சந்தோஷம் ஆயிடுது. அவங்க அந்த இடத்துல ஆட்டம் போட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண அந்த பக்கம் நமக்கு ஜெனிஃபரை காமிக்கிறாங்க. அவங்க ஆபீஸ்ல இருக்கும்போது ஹாலிவே அவங்களை கூப்பிட்டது மட்டும் இல்லாம நான் வர வழி எல்லாமே ஷீ ஹெல்க் அப்படிங்கிற நேம்ல இருக்கக்கூடிய ஹோர்டிங்ஸ் பார்த்தேன், அதாவது விளம்பர பலகையை பார்த்தேன், இது என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க இவங்களும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் ஹாலிவே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுக்க தேவையில்ல, இந்த மாதிரி ஒரு லா ஃபார்ம்லாம் அவங்களோட சொந்த பிரச்சனையை முடிக்க முடியாம இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட கேஸ் கொடுக்குற கிளைண்ட்ஸுக்கு நம்பிக்கை வராது. சோ உடனடியே நீ இந்த பிரச்சனையை முடிச்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜெனிஃபருக்கு இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே இந்த பிரச்சனையை நம்ம ஒரேடியா முடிச்சாகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கிருந்து எந்திரிக்க ஹாலிவே என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இந்த கேஸை நடத்த போறது இல்ல, உனக்கு பதிலாக வேற ஒரு ஆள் தான் இந்த கேஸை நடத்த போறாங்க அப்படின்னு சொல்ல அப்படியே இங்க கட் பண்ணா பூக் அப்படிங்கிற ஒரு லாயரை காமிக்கிறாங்க. அவங்களும் இதே லா ஃபார்ம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இவங்க சார்பா இப்ப அந்த கேஸை நடத்த போறது பூக் தான். அவங்க எடுத்த உடனே நீ நானும் கொலிக்ஸ் தான் நான் இல்லை அப்படின்னு சொல்லலாம், ஆனா இந்த கேஸ் முடிகிற வரையும் நீ என்னோட கிளைண்ட்டா இருந்தா மட்டும்தான் என்னால் இந்த கேஸ்ல ஃபர்தரா மூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் பேசவே ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக உன்னுடைய பேர் இந்த மாதிரி ராயல்டி பண்ணல அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது, ஸோ அதனால தான் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, சரி ஓகே டைட்டானியம் இந்த ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ ஷியல்க் அப்படிங்கிற பேர்ல தான் உலாவிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே போதும் நீ ஜெயிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவங்களும் ஓகே அப்படின்றாங்க. பட் இந்த சைட்ல இருக்க அந்த பூக்குக்கு இவங்க போட்டிருக்க காஸ்டியூம் சுத்தமா பிடிக்கல, உனக்கு ஒரு காஸ்டியூம் சென்ஸே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பூக் அப்படிங்கிறவங்க நல்ல வெல் ட்ரெஸ்டா இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் நல்ல காஸ்டியூம்ஸ் தான் போடுவாங்க. உடனே இந்த பக்கம் இருக்கக்கூடிய நிக்கியை உள்ள கூப்பிட்டது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 4 செட் நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சிம்பிளா கலாய்ச்சி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா மறுநாள் இந்த கேஸ் கோர்ட்ல ஹியரிங் வர ஆரம்பிக்குது. டைட்டானியா சார்பா வாதாடக்கூடிய வக்கீல் தான் முதல்ல எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறார், என்னுடைய கட்சிக்காரர் தான் இந்த நேம் ட்ரேட்மார்க் பண்ணிருக்காங்க, அவங்க தான் கரெக்டா பதிவு பண்ணிருக்காங்க, சோ அதனால இந்த கேஸ் அர்த்தமற்றது, உடனடியே இதை தள்ளுபடி பண்ணுங்க ஜட்ஜ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டா பேச ஆரம்பிக்க, பூக் சிம்பிளா எந்திரிச்சது மட்டும் இல்லாம என்னுடைய கட்சிக்காரர் இந்த பேரை ரொம்ப நாளா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது அவங்களுக்கு மக்களா வச்ச பேர், கோர்ட்ல அவங்க ஷீஹல்கா மாதிரி இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு அப்புறம் மக்களா வச்ச பேர் தான் இது, சோ இது அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்காக அவங்க விளம்பரத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டைட்டானியா பக்கமே இந்த கேஸை திருப்பி விட, டைட்டானியாக்கு இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியல. டக்குன்னு அவங்களே எந்திரிச்சது மட்டும் இல்லாம என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே நல்ல ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாம வேணும் அப்படின்னா நீங்களே யூஸ் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க டைட்டானியோட வக்கீல் டக்குன்னு எந்திரிச்சது மட்டும் இல்லாம ஷீஹல்க் அப்படிங்கிற அந்த நேம் ஜெனிஃபருக்கு பிடிக்கல அப்படிங்கறத அவங்களே ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, நீங்க வேணும்னா அந்த கிளிப்பை பாருங்க அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி இவங்க கோர்ட்ல இருந்து வெளியில வரும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க ஷீஹல்கா மாதிரி அங்கிருந்து வெளியில வரும்போது அப்ப இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா ஒரு வீடியோ, அந்த வீடியோவை காமிக்கிறாங்க, அதுல தனக்கு இந்த பேரே பிடிக்கல அப்படிங்கறத அவங்க சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மேல என்ன ஆதாரம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வக்கீல் கேட்க, பூக் திரும்பவும் எந்திரிச்சு நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு வீடியோவை பிளே பண்ணி காமிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்னொரு ஒரு வீடியோவை பிளே பண்ணி காமிக்கிறாங்க. இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி இவங்க பிளான்ஸ்கியோட கேஸை ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நியூஸ்க்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ. ஸோ அந்த இன்டர்வியூல இந்த ஷீஹல்க் அப்படிங்கிற நேம் எனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் இது மக்கள் வச்ச நேம், இதுக்கு மேல எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இந்த நேமை ஏத்துக்கிட்டு தான் நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இந்த இடத்துல பிளே பண்ணி காமிச்சு தனக்கான ஆதாரமா இவங்க சப்மிட் பண்ண, இந்த கேஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இதை விட உங்களுக்கு அதிகமான ஆதாரம் தேவை, அப்படி இல்லை அப்படின்னா ஆப்போசிட் சைடு இந்த தீர்ப்பை சாதகமா போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் அந்த இடத்துல ஒரு தீர்ப்பை சொல்ல, எங்க கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு பட் அது கொடுக்கறதுக்கு டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்ன உடனே, சரி ஓகே இந்த கேஸை நான் கொஞ்ச நாளைக்கு ஒத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க டக்குன்னு ஒரு தீர்ப்பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் ஜெனிஃபர் நிக்கி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வராங்க. இவங்களுக்கு காஸ்டியூம் தைக்கிறதுக்காக ஒரு ஆள் கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, கரெக்டா அவரை பாக்குறதுக்காக தான் கூட்டிட்டு வராங்க. ஸோ இந்த இடத்துல அந்த நபரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவர் இந்த இடத்துல ஷியல்க பார்த்த உடனே இவளை பார்த்தா அவஞ்சர் மாதிரியே எனக்கு தெரியல, அதுவும் டாப் ஃபைவ்ல ஒரு ஆள் மாதிரி எனக்கு தெரியவே இல்லையே, எதுக்காக என்கிட்ட போய் சொன்னா அப்படிங்கிற மாதிரி நிக்கி கேட்க, கண்டிப்பா இவ டாப் ஃபைவ்ல ஒரு நாள் வருவா, அது மட்டும் இல்லாம இவ ப்ரூஸ் பேனருடைய கசனும் கூட, ஒரு ஹல்க்குக்கு யூனிஃபார்ம் தைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, உன்னால அது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்களே ஒரு கேள்வியை கேட்க, அந்த நபருக்கு முதல்ல விருப்பம் இல்லை அப்படின்னாலும் சரி ஓகே இவளுக்கான காஸ்டியூமா நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இவருமே இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய ஜெனிஃபர் வால்டரோட காஸ்டியூம்ஸை பார்த்து கொஞ்சம் கலாய்க்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸே இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் ஜெனிஃபர் வால்டர் இந்த இடத்துல புஷ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டைலருடைய இடத்த கரெக்டா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா சில சூப்பர் ஹீரோ காஸ்டியூம்ஸ் இவர் செஞ்சு வச்சிருக்கிறது நமக்கு கிளியரா தெரியும். கட் பண்ண ஜெனிஃபர் நிக்கிய மறுநாள் அவங்களோட ஆபீஸ்க்கு போகும்போது அங்க ஒரு ஆளை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த நபரை இதுக்கு முன்னாடியே ஜெனிஃபர் கிளியரா மீட் பண்ணிருப்பாங்க. இவங்க ஷீஹல் ஃபார்ம்ல சில பேரை டேட் பண்ணாங்க இல்லையா, அதுல ஒருத்தன் தான் இவன். சோ அந்த ஆள் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிளைண்டா இருந்திருக்கான். சோ அந்த ஆளை பார்த்த உடனே ஜெனிஃபருக்கு கடுப்பாயிருது, இவன் ரொம்ப வலிவானே இவங்க கிட்ட பேசவே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க நிக்கிக்கிட்டே சொல்லிட்டு போக, அந்த ஆள் இவங்களை பார்த்த உடனே வந்து திரும்பவும் வழிய ஆரம்பிக்கிறான். இவங்களுக்கு அதுல பெருசா விருப்பம் இல்ல, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட பேசி எப்படியோ சமாளிச்சு அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. பட் மத்தியானம் இவங்க சாப்பிட்டுக்கிட்டே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜெனிஃபருக்கு ஒரு ஐடியா வருது, நான் ஷீஹல்க் அப்படிங்கிற பேர்ல தான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணேன், அந்த பேர்ல தான் சில பேரை நான் டேட் பண்ணேன், இனி மத்தியானம்
கூட ஒருத்தன் வந்தான். அவங்களே சாட்சியா இருந்தாங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவேனே அப்படிங்கிற மாதிரி இவங்க நிக்கி கிட்ட பேச, இந்த ஐடியா சூப்பரா இருக்கு, பட் இதை நீ சொன்ன அப்படின்னா நீ டேட் பண்ண எல்லாருமே கோர்ட்டுக்கு சாட்சிக்காக கூட்டிட்டு வர வேண்டியிருக்கும், அதனால உன்னுடைய நேம் தான் இன்னும் கெட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற வழி இல்லாம மறுநாள் கோர்ட்ல இந்த கேஸ் ஹியரிங்க்கு வரும்போது இதுக்கு முன்னாடி இவங்க டேட்டிங்கு போன அந்த நாலு பேத்தையுமே கோர்ட்ல சாட்சிக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. புக் இந்த இடத்துல எடுத்த உடனே அவங்களோட ஆர்குமெண்ட்டை முன் வைக்கிறாங்க. இவங்க ஷீஹல்க் அப்படிங்கிற நேமை பிடிச்சுதான் ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ற விதமா இதுக்கு முன்னாடி ஜெனிஃபர் டேட்டிங்கு போன அந்த நாலு பேருமே அங்க வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நாலு பேருமே இதுக்கு முன்னாடி ஷீஹல்க் அப்படிங்கிற நேம்ல இருந்ததுனாலதான் நாங்க ஜெனிஃபரை டேட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பேர் என்கிட்ட சொல்லும் போது எங்களுக்கே பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா இப்பதான் புக் ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாங்க. இவங்க ஷீஹல்க் அப்படின்னு போடாம இவங்களோட பேர்ல அதாவது ஜெனிஃபர் வால்டர் அப்படிங்கிற நேம்லயே வந்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குமா அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி ஜெனிஃபரை டேட் பண்ணார்லயே அந்த டாக்டர், அவர் கரெக்டா என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்க ஆனா இதுதான் உண்மை, ஜெனிஃபரை எனக்கு சுத்தமா பிடிக்காது, ஆனா ஷீஹல்க் அப்படிங்கிறவ என்னோட டைப், அவளை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவ இன்க்ரெடிபிளான ஒரு ஆளு, சோ ஷீஹல்கா இருக்கிறதுனாலதான் நான் இவ கூட டேட் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்ல, ஜெனிஃபருக்கு இந்த கேஸ்ல ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, ஆனா இவன் இந்த மாதிரி சொன்னதுல அவங்களுக்கு உள்ள ஒரு வருத்தம் இருக்கு, அதாவது இந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆனா பேஷண்ட் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. சோ இவங்க எல்லாருமே சாட்சி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பூக்கும் அவங்களோட ஆர்குமெண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போய் உட்கார ஜட்ஜுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சு. அவங்க சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுக்கு மேல இந்த ஷீஹல்க் அப்படிங்கிற நேம் ஜெனிஃபருக்கு மட்டும்தான் சொந்தம், சோ இந்த பேர்ல மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸையும் உடனடியாக நிறுத்தி ஆகணும், இது எல்லாத்தையுமே உடனடியா பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் டைட்டானியா கிட்ட உத்தரவு கொடுக்க, வேற வழி இல்லாம டைட்டானியாவும் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அவங்க இந்த கேஸ்ல தோக்கடிக்கப்படுறாங்க. சோ இந்த கேஸ்ல ஜெயிச்சதுனால பூக்கு ஜெனிஃபர் ஒரு பார்ட்டி கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. ரெண்டு பேருமே ஒரு பார்ல உட்காந்து சரக்கடிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் பூக் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா ஒரு லாயரா தான் நடந்துகிட்டு இருப்பாங்க, பட் இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா பேசவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஜெனிஃபர் அவங்களோட காஸ்டியூமா வாங்குறதுக்காக அந்த டெய்லரை பார்க்கலாம் அப்படின்னு போறாங்க. அவங்களுக்காக எக்கச்சக்க காஸ்டியூமா அந்த ஆள் தச்சு வச்சிருக்கான், ஒன்னா கொடுக்க இவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ள போகும்போதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. ஏற்கனவே வேற ஒருத்தருக்காக தச்ச காஸ்டியூமா அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வேற ஒருத்தருக்காக தச்ச காஸ்டியூமா இப்படி ஓப்பனா வைக்க கூடாது அப்படின்னு எத்தனை பேர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், ஏன் இதை கேட்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தன்னோட எம்ப்ளாயிஸை திட்டிக்கிட்டு அந்த காஸ்டியூம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஓரமா வச்சது மட்டும் இல்லாம அதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறாரு. பட் அப்பதான் நமக்கு தெரியுது அந்த காஸ்டியூம் டேட் டெவிலோடது அப்படின்ட்டு அவருடைய ஹெல்மெட்டை காமிச்சு டக்குன்னு அதை மூடிடுறாங்க. இந்த பக்கம் ஷீஹல்க் அவங்களோட காஸ்டியூமை போட்டு பார்த்துருப்பாங்க, அது எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட நமக்கு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இந்த எபிசோட்ல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதுல அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எதுவுமே கிடையாது, அதுவே ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம். பட் ஷீஹல்க் பொறுத்த அளவுக்கு எபிசோடுக்கு எபிசோடுக்கு முந்தின எபிசோட விடவே ரொம்பவே வஸ்டா தான் போய்கிட்டு இருக்காங்க. இந்த எபிசோட்லயுமே டேட் டெவில் வருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க, பட் அவர் வரவே இல்லை, அதுவே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். மேபி லாஸ்ட் ரெண்டு எபிசோட்ல அவரை கூட்டிட்டு வருவாங்களா இல்ல அடுத்த எபிசோட்ல இருந்தே கூட்டிட்டு வருவாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தரா கண்டினியூ பண்ணுங்க. நான் இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பை பை, தேங்க் யூ கைஸ்.